ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் அக்ரிகல்ச்சர். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நிறைய வந்து இப்போ மழைக்காலங்கள் இருக்கிறதுனால கோழிப்பேன் நிறைய இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா கோழிப்பேன் வந்து இப்போ மழைக்காலங்கள் இருக்கிறதுனால ரக்கைக்கு அடியில் இருக்கும் கோழிகளுக்கு. அது சும்மா ஒன்று ரெண்டு இருந்தால் கூட மழை அதிகமாக இருக்கிறதுனால அந்த கூலிங்கில் நிறைய வளர்ந்துடும். நான் வந்து நிறைய பெயின் மருந்துலாம் முயற்சி செஞ்சுருக்கேன், ஆனால் ஒன்று கூட சரியாகலை. நம்ம போடுற டைமில் சரியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தோன்னா திருப்பி நிறைய கோழிப்பேன் உருவாயிடும். சரிங்களா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காணொலியாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக பெயின் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மழைக்காலங்களில் கட்டாயம் நாங்கள் சொல்கிற இந்த பெயின் மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், கட்டாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எது ஒன்றுமே சரி பண்ண முடியல, இது ஒன்று மட்டும்தான் சரியாகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கோழி பேன் மருந்து. நீங்கள் வந்து அடை வைக்க போகிறீங்கன்னா நிறைய பேர் வந்து கிராமங்களில் மழைக்காலங்களில் அவையம் வச்சா நிறைய பேன் உற்பத்தி ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவையம் வைக்காமல் இருப்பீங்க. ஏன்னா நானும் அப்படி தான், மழைக்காலங்களில் அவையம் வச்சா நிறைய பேன் உருவாகிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு வைக்கிறதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இப்போலாம் வந்து நான் பயப்படுறதே கிடையாது. அவையம் வைக்கிறேன்னா மணலில் வைங்க, ஏன்னா மழைக்காலங்கள் இருக்கிறதுனால அந்த கதகதப்பு தன்மை இருக்கும். அந்த மணலில் வந்து இந்த பேன் பவுடரை கொட்டி விட்டுட்டு அப்படியே அது மேலே முட்டையை வச்சுட்டு அவையும் வச்சுட்டிங்கன்னா கோழிக்கிட்ட இருக்கிற அந்த பேனும் வந்து இறந்து போயிடும் அந்த வாசனையில். இது ஒன்றும் அந்தளவுக்கு நெடிலாம் எதுவுமே கிளம்பலை. நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எது ஒன்றுமே எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. நாம் வந்து மூக்கு கண்ணிலெல்லாம் படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து இதோட பவர் வந்து மூக்கு கண்ணில் படும்போது தான் அந்த நெடி ஏறி எதனா நோய் ஏதாவது வர்றதுக்கு இல்லை வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இது இந்த பேன் மருந்து வந்து 200 ரூபா வருது. இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணும். கட்டாயமாக நல்லா இருந்தது, தெரியுதா பாருங்கள். இந்த மருந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கோம், பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதோட நேம் என்னன்னு கொடுத்து வைக்கிறேன். வேணும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மருந்து போட்டிங்கன்னா கட்டாயம் பேன் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம வந்து எங்கள் கொட்டகையில் கோழிகள் வச்சுருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளார வச்சுருந்தாலும் சரி, இந்த பவுடரை போட்டோன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே எல்லா பெயினுமே இறந்து போகுது. அதுக்கப்புறம் அப்படியே பெருக்கி அள்ளி வெளியில் கொட்டிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஏஎஸ் அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.